ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அதிரன் பிஸ்டெக். நான் தான் உங்கள் நண்பன் சிவா. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு மாட்டு பண்ணைக்கு வந்திருக்கோங்க. ஸோ இந்த மாட்டு பண்ணை தான் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாட்டு பண்ணை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸியாக இருக்க ரோடுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த மாட்டு பண்ணை அமைச்சிருக்காங்க. இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை டிராஃபிக்காக இருக்குது. நிறையா பேக்கரி ஷாப்ஸ் க்ராசரி ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு அழகான ஒரு மாட்டு பண்ணை, அதுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போய் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். போட்டால் மட்டும் இல்லையா? ஆ, போதும், உள்ளே போகும், தூக்கி போயிருங்க. அதான் ஒன்றும் பண்ணாது, போகும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வீராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். பேர் ராஜேந்திரன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, இங்கே மாடு வளர்ப்பு. ஸோ இந்த மாட்டு வளர்த்தனால நம்ம எத்தனை மாடு வளர்க்கலாம், அதுக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கணும்? 10 மாடு மீடியமாக வளர்க்கலாம், அது நல்லா கவனிக்கலாம். எத்தனை லிட்டர் எடுக்க முடியும் 10 மாடு வளர்த்தா? 10 மாடு எடுத்தாக்கா காலையில் வந்து ஒரு 40-50 வரும். 40-50 லிட்டர் வரும். சாயங்காலம்னா ஒரு 35-40 வரும். ஸோ 70 லிட்டர் எடுக்கலாம். மாடு அந்த மாதிரி இருக்கணும். ஸோ மாடு பால் நிறையா வர்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்? 1.5 கிலோ கோதுமை டப்பாவா? ஆமாம். இது மாதிரி கஞ்சி, கொஞ்சம் காய்கிலோ எள்ளு பிணாக்கு. எள்ளு பிணாக்கு 2 கிலோ தவிடு பண்ணலாம். பால் சூப்பராக கிடைக்கும். பால் என்னென்ன கலக்கம் கஞ்சி டப்பாவில் இருக்குல்லாக்கு கொஞ்சம். அதான் நான் போய் சொன்னேன். அதான் ஃபுல்லாக அந்த குச்சி தீவனம், குச்சி தீவனம், கஞ்சி கோதுமை தவிடு, கொஞ்சம் எள்ளு பிணாக்கு. எத்தனை வேலை கொடுப்பீங்க மாட்டுக்கு? ரெண்டு வேலை இப்படிலாம் வச்சாச்சு. இன்னமும் 3 மணிக்கு வைப்போம். 3 மணிக்கு வைப்பீங்க? ஓகே. சரி வாங்க, மாட்டை சுற்றி காட்டுங்க. வெளியில் எவ்வளோ தான் ரோடு பிஸியாக இருந்தாலும் உள்ளே அவ்வளோ ஒரு அமைதியும் ஒரு பீஸ்ஃபுல்லான என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அமைதி இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனரி தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் ஃபுல்லாகவே வயங்க. இந்த வயல்லேருந்து நெல்லெல்லாம் அறுக்கிறாங்க, அறுத்து அடிக்கிறாங்க. அடித்து அந்த இருக்கிற ஃப்ரெஷ்ஷான வகையில் தான் அந்த மாட்டுங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணுறீங்க? இது என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? அடிச்சிட்ருக்கீங்க? இதை மாட்டு கொடுப்பீங்களா? ஓ, அடித்து கொடுப்பீங்க. ஓகே ஓகே. மாடு நல்லா சாப்பிடுது. வச்ச தானே இது? ஸோ மாடுங்களும் நல்லாவே சாப்பிடுது. சாப்பிட்டு அப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க. இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு போர் போட்டிருக்காங்க. அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணி. ஸோ தண்ணியும் அவங்க மாட்டுங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 மாடு வச்சுருக்காங்க. ஸோ சீமை மாடும் இருக்குது, நாட்டு மாடும் வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. ப்ளஸ் ஆடும் வளர்த்துட்ருக்காங்க கூடவே. ஆடு வளர்த்துட்ருக்கீங்களா? ஓகே. மாடு பார்த்தீங்கன்னா 2 செட்டாக பிரிச்சுருக்காங்க. ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் ஒரு கொட்டியில் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரே செட்டாக போட்டால் இப்போ மாடு மாற்றி கட்டணும். ஸோ இந்த மாடு அங்கே கட்டுவாங்க, அங்கங்கே கட்டுவாங்க. ஸோ மாற்றி கட்டுறப்ப மாடு கொஞ்சம் நடுவடையாக இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் மாடு பராமரிக்கிறதுல. அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வக்கை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? வக்கை சும்மா போடாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்லாப் மாதிரி கட்டி அந்த அதில் வக்கை போடுவாங்க. ஏன்னா வக்கை வந்து சும்மா போட்டிங்கன்னா அது வந்து மாடு சாணம் அந்த யூரினில் போய் மிக்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மாடு சாப்பிடாது சரியாக. இந்த மாடுங்கள் அளவுக்கு கறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 4-5 லிட்டர் கறக்குதுங்க காலையில். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லிட்டர் ஆவரேஜாக கறக்குது. ஸோ 10 மாடு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு உங்களுக்கு 40 லிட்டர் காலையிலையும் 30 லிட்டர் ஈவினிங்கும். ஸோ 10 மாடு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 70 லிட்டர் ஒரு நாளைக்கு உங்களால் கறக்க முடியும். ஸோ 70 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் 40 ரூபா ஆவரேஜாக போயிட்டுருக்கு. ஸோ 40 × 70 நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது தான் இந்த ஒரு நாளைக்கு வர வருமானம். ஸோ 2800 ரூபா ஒரு நாளைக்கு வருமானம். ஸோ × 30 போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆவரேஜாக 1 லட்சம் ரூபா நேரிங் வரும் உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ இது எல்லாமே மில்லுக்கான ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாணம் இருக்குது, இது குப்பையாக அந்த வயலுக்கே போட்டுருவாங்க.
அப்புறம் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு செலவுன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது. இதை மெயின்டைன் பண்ணி இதுக்கு நீங்கள் பராமரித்தாலே போதும், உங்களுக்கு மாதம் மாதம் உங்களால் ஏர்னிங் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸில். ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பிங் பண்ணுங்கள். அண்ட் டேட் டு சப்போர்ட் யூ. ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் டேக் கேர், பை.